ரீசன்ட் டேஸில் ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினதான் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நான் வாங்கினது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அடுப்பில் வச்சதுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் வந்து நான் வாங்கினது வந்து எல்லாமே ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்தது. ஏதாவது பொருள் வாங்கும் போது நம்ம பெரிய சைஸில் பொருள் வாங்கும்போது அதுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, அது மாதிரி இருக்கக்கூடியதை வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கக்கூடியது நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து டிமார்ட்ல தான் இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் இன்னும் நிறையா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடை எல்லாமே நம்ம டிமார்ட்ல வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 730 அந்த ரேஞ்சுக்கு தான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பேக் சைட் வியூ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பஸ், நல்லா ஹேண்டில் வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேருக்கு சமைக்கிறதுக்கு இந்த கடாய் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்டாக ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து நான் டிமார்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன். அதே போல் ஸோ இந்த கடாயுமே பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நல்லா ஹெவி பேஸோடு இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அகலமாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடாய் மட்டும் இல்லை, நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கிளாஸ் ஜாஸ் இது இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து டிமார்ட்டில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குன்னு நினச்சிட்டு எல்லாமே என்கொயரியில் வந்தபோது இந்த கிளாஸ் ஜாஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கா, ஸோ இருந்தால் எங்களுக்கு வந்து கொரியரில் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது, நம்ம ஷாப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பூஜா ப்ராடக்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸுமே வந்து கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் இது வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம், நம்ம ஷாப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் பூஜா ஐட்டம்ஸும் அது மாதிரி மற்ற பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்கொயரி பண்ணும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேணாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் இதை வீடியோவில் காமிக்கிறதுனால நிறையா பேர் வந்து நம்ம ஷாப்புக்கு ஒரு வேலை இது போல் கிச்சன் ஐட்டம்ஸும் கொண்டு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷாப்புக்கு வந்தாலுமே அது வந்து நான் தனியாக வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது போல் கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே காமிக்கிறது இதெல்லாம் வந்து நான் எந்த ஷாப்பில் வாங்கணுங்கிறது அந்த வீடியோலேயும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துக்கலாம். இது மட்டும் இல்லை, மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அதோட ப்ரைஸஸ் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக நிறையா பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, அது கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.